ஹாய் கைஸ் நான் உங்கள் டிஎன்பிசி தமிழ்ச்சி வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நைன்த்தில் இயல் நைனில் இருக்கிற செயல் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இயல் எட்டுக்கான முழுமையான ஒரு மதிப்பெண்ணோட ரெடி ஆகிட்டுருக்கு, அது நாளைக்கு ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம செயல் பகுதி பார்த்தலாம். என்னென்ன செயல் பகுதி பார்க்கணும்னா ரெண்டு பார்க்க போகிறோம். அக்கறை அப்படிங்கிற புது கவிதை செயல் பகுதியும், குறுந்தகை அப்படிங்கிற மரபு கவிதை செயல் பகுதியும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் வர நூல்கள்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து 63% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும், எனக்கும் யூஸாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செயல் பகுதி அக்கறை அப்படிங்கிற செயல் பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் படித்து நல்ல வேலையில் போய் உட்காந்து நல்லா சம்பாரிச்சாலும் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுற விஷயம் எது அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அக்கறை அப்படிங்கிற செயல் பகுதிக்கான ஷார்ட்கட்டை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அக்கறை அப்படிங்கிற செயல் பகுதியானுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னா கல்யாண்ஜி. இவருடைய உண்மையான பேர் வந்து கல்யாண சுந்தரம். அதுக்கப்புறம் அடைப்பேர் இவராஜ்கிட்ட அடைப்பேர் வந்து வண்ணதாசன். ஸோ அக்கறை அப்படிங்கிறதுலே ஓகே. ஸோ அக்கறைன்னா கல்யாணத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஆப்ஷன்னா கல்யாண்ஜி அப்படிங்கிறது யாவும் வந்துடும். ஸோ நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். ஸோ பாரதி அப்படின்னாலே வசன கவிதை. அதுக்கப்புறம் வந்த புது கவிதை யார் எழுதியிருக்கார் அப்படின்னா பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். உரைநடையில் கவிதை எழுதுவதை மொதல் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பாரதி. எந்த கவிதை அப்படின்னா வசன கவிதை வழியாக தொடங்கினார். அவற்றின் தொடர்ச்சியாக கவிதைகளே உருவான கவிதைகளே இருந்தால் புதுக்கவிதை. ஸோ அவ்வகையில் புதுக்கவிதையின் வரலாறு 100 ஆண்டுகளை எட்டுகிறது. புது கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துவனாக இருக்கின்றன. பரபரப்பான இந்நூற்றாண்டு வாழ்வின் நெருக்கடியில் மனிதம் நசுங்கிவிடக்கூடாது என்பதை புது கவிதைகளின் வாயிலாக கவிஞர் பல படிநிலைகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கல்யாண்ஜி கவிதைகளிலும் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படும். ஸோ கல்யாண்ஜி அப்படிங்கிறது புது கவிதையோட ஒரு கவிஞர். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சைக்கிளை வந்து தக்காளி பழத்தை கொண்டு போயிட்டுருக்கிறாரு, அது தவறுதலாக கீழே வந்துருச்சு. ஆனால் அது அதன் வழியாக போகிற மக்கள் எல்லாமே தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு வேக வேகமாக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது கீழே இருக்க தக்காளி பழத்தை வந்து நசுக்கிட்டு போகிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தக்காளி பழம் வந்து நசுங்கினது பெரிய விஷயம் இல்லை, மனிதர்களோட அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது நசுங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அக்கறைன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அக்கறை அப்படின்னா கல்யாணத்துக்கு அக்கறை கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து அக்கறைங்கிறது மனிதாபிமானத்து மேலே அக்கறை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாருங்க, சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. முக்கால் சிவப்பில் உருண்டது அப்படின்னா அந்த பழம் வந்து முழுமையாக பழுக்காம ஒரு முக்காவாசி வந்து பழுத்திருக்காத வந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள் அப்படின்னு கொடுத்துருவா. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள். தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். ஒவ்வொருத்தவங்க அந்த தக்காளி பழத்தை தாண்டி போவாங்க, ஒவ்வொருத்தவங்க அது மேலேயே நடந்து போகிறாங்க. அதான் சொல்கிறாங்க, தலைக்கு மேலே வேலை இருப்பதாக கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நம்ம பொருள் நம்மளுடையது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்கறையாக இருக்கணும். அதுக்கப்புறம்தான் வந்து மற்றவங்க நம்ம மேலே அக்கறையாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய கான்செப்ட் தான். ஸோ இதுதான் அப்போ மொத்தத்தில் என்ன அப்படின்னா, அக்கறையாக இருக்கணும். கல்யாணத்தில் வந்து அக்கறையாக இருக்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போகிற தக்காளி பழத்தையும் அக்கறையாக நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இந்த கவிதை வந்து உங்களுக்கு மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வர்றது முக்கியமானது என்ன அப்படின்னா, நூல் வெளியீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். உருண்டது போனது அப்படிங்கிறது ஒன்றன் பால் வினைமுற்றுக்கள். உருண்டது போனது அப்படிங்கிறது ஒன்றல் பால் வினைமுற்றுக்கள். சரிந்து விழுந்தது அப்படின்னு முடியணும். ஸோ அதை வந்து வினையற்றம். சரிந்து அப்படிங்கிற ஒரு எச்ச சொல் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து வினையற்றம் நமக்கு இருக்கும். ஸோ சரிந்து பக்கத்தில் வினைச்சொல் தான் கண்டிப்பாக வரும், அப்போ அது வந்து வினையற்றம். அனைவரும் முற்றுமை. அனைவரும் அப்படிங்கிறது முற்றுமை. பகுபத உறுப்பிலக்கணம் சரிந்து சரி ப்ளஸ் இத்து அது ப்ராக்கெட்டில் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஊ. சரி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்தகால இடைநிலை, ஊ வினையற்ற விகுதி. சரிங்களா?
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், நூல் வழி பார்த்துடலாம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடங்கி எழுதி வருபவர். சிறுகதை எல்லாருக்குமே எல்லாத்துலேயுமே வருங்க. இது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறையா பேர் இது மாதிரி கவிதை, சிறுகதை, கட்டுரை, ஹைக்கு, இந்த மாதிரி உரைநடை இந்த மாதிரி நிறையா வரும். அதில் குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் நம்ம படிச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா? ஓகேவா? சரி, சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர். முக்கியமாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா வண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு அடைப்பெயர் வந்து கொண்டிருக்காரு. ஏன் அப்படின்னா கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்கிறதுக்கு இந்த பெயரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார். ஓகேவா? இதில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் பார்த்துருப்பீங்க, நா பிச்சைமூர்த்தி அவர்களுக்கு வந்து என்னென்ன பெயர்கள் இருக்குது, அந்த பெயர்கள் சிறப்பு பெயர்களோ அடைப்பெயர்களோ அது என்ன வேணாம்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அந்த என்னென்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வரையதுன்னா கதை இலக்கியம், கதை இலக்கியத்துக்கு இந்த வண்ணதாசன் அப்படிங்கிற பேர் வச்சுன்னா கதையை எழுதி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு இசை அப்படிங்கிற வண்ணதாசன் சிறு இசை, வண்ணதாசன் இசை, வண்ணதாசன் இசை, ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக, சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் வந்து கவிதை நூல்களை பார்த்தீங்க அது எப்படியா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதில் வர்ற அந்த சிறுகதை தொகுப்புகளை வந்து எப்படியா வச்சுக்கலாம், கட்டுரை நூலை வந்து எப்படியா வச்சுக்கலாம், அடுத்து வந்து நூலை வந்து எப்படியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். இப்போ இந்த கவிதை நூல்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொன்னதுதான், கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ கல்யாணம் ஒருத்தவங்க வந்து நிறைய முறைப்படி பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இப்போ முறைப்படி பார்த்து பண்ணுறோங்கிற பேரில் வந்து கொஞ்சம் நாள் கடந்து போகும், அப்போதைக்கு எப்படி புலம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை நூல்கள். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி கவிதை எழுதுவாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலரி அப்படின்னா புலம்புறது, என்னது புலம்புறது, முன்பின் அப்படிங்கிறத ஞாபகம், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் ஒரு மணல் உள்ள ஆறு, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவிதை நூல்கள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகலை அப்படின்னாங்களே, ஒருத்தர் கல்யாணம் ஆகலை, ஜாதகம் பார்த்தபடி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆகலை, தன்னால் தள்ளிட்டே போயிருக்குதுங்கிறது ஆதி காலத்துலேருந்து எப்படி இருக்கும், ஆதி காலத்துலேருந்து என்ன செய்வாங்க, முன்னாடி பின்னாடி தெரியாதவங்க எல்லாட்டையும் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பேரண்ட்ஸ். அது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது, சரிங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஆதி காலத்துலேருந்தே முன்பின் தெரியாதவங்கள்ட்டெல்லாம் போய் புலம்புறது, புலரி அப்படிங்கிறது புலம்புறது, வருத்தப்படுறது, இந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ புலம்புறது. ஸோ அந்நியமற்ற நதி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கல அப்படின்னா அந்நிய ஆள்கள்கிட்ட போய் பொண்ணு எடுப்பாங்களே. அந்நிய ஆள்கள்னால் யாரோ ஒருத்தங்க தெரியாத சொந்தக்காரங்களும் இல்லாதவங்க ஒருத்தங்கள்ட்ட தான் போய் பொண்ணு எடுப்பாங்க அப்படிங்கும்போது அந்நியமற்ற நதி அப்படிங்கிறது யாவும் வந்துடும். அடுத்து மணல் உள்ள ஆறு, மணல் உள்ள ஆறு, இந்த அந்நியமற்ற நதின்னு சொல்லும் போதே ஆறு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கவிதை நூல்களில் ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கவிதையெல்லாம் எப்படி எழுதுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து அகமும் புறமும் என்ன கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. ஸோ கட்டுரை தொகுப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணாமா வேணாமா, அகமும் புறமும், உள்ளே ஒன்று நினச்சிருப்பாங்க வெளியே ஒன்று பேசுவாங்க, சரிங்களா? கல்யாண விஷயம் அப்படின்னாலே உள்ளே ஒன்று பேசுவாங்க வெளியே ஒன்று பேசுவாங்க அப்படிங்கிற யாவசியம்னா அது ஒரு கட்டுரை தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு, சரிங்களா, நிறைய இடத்துல வந்து ஜாதகம் வந்து மாறி மாறி போகுது, கடிதங்கள் மூலமாக போகுது. ஸோ இதெல்லாம் கடிதங்கள் மூலமாக தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. ஏன்னா லெட்டருங்கும்போது பறந்து போகிற மாதிரி தானே அப்போ பறந்து போகுது, லெட்டர்ஸ் வந்து அப்போல்லாம் வந்து பறவைகளை வச்சு காலில் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாவோ வச்சுக்கோங்க. அப்படின்னா சில இறகுகள் உள்ள சில பறவைகள் வந்து கொண்டு போகும், சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு வெளியான இதில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சில இறகுகள் சில பறவைகள், ஃபஸ்ட்டு இறகு அடுத்து பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண பேச்செலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஏதோ கல்யாணக்கு லெட்டர் மூலமாக கல்யாணம்லாம் செட் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு சில
கதைகள் வந்து கதை தொகுப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒளியிலே தெரிவது தெரியுது, லெட்டர்ஸ்லாம் போடும்போதே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியுது போல பாவத்தை. ஸோ ஒளியிலே தெரிவது என்ன தெரியுது அப்படின்னா தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொண்ணு நிறையா வரும் அப்போ தான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் நிறையா பெண்கள் வந்து வரன்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். சரிங்களா, அது சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள். ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஒளியிலே தெரிவது ஒரு தோட்டம் போட்டு வேலி போட்டு கல்யாணம் முடிச்சாச்சு. ஸோ தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் தெரிகிறாங்க. கலைக்க முடியாத ஒப்பனைகள், அதை வந்து என்ன என்றைக்குமே வந்து ஒரு கலைக்க முடியாத ஒப்பனையாக தான் வச்சுக்கணும். கல்யாணம் முடிஞ்சிச்சு இல்லையா, ஸோ சில கற்பனைகள் வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள், இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுக்கு வந்து ஒரு அழகாக இருக்காங்க அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனையோடு இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதையா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நடந்தவுடனே கல்யாணம் முடிஞ்சவுடனே உயரப்பறத்தல். ஸோ புரியுதா? ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன் ஷார்ட்கட்டு. ஸோ இது நீங்கள் படிக்க படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான். சரிங்களா, ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி கவிதை எழுதுகிறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சிடுறாரு, அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஒரு சிறு இசை, வண்ணதாசன் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016 சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது, 2004 சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஸோ மிஸ் பண்ணாமல் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, அவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இந்த நூல் வெல்டு இவ்வளோதான். சரிங்களா, கவிதை நூல்கள் என்ன, கட்டுரை தொகுப்பு நூல் எது, அடுத்து வந்து கடிதங்கள் மூலம் கடிதங்கள்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு அது என்ன, சிறுகதை தொகுப்பு நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைக்கூ அப்படிங்கிற கவிதை இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, தமிழில் முதன் அதாவது முன்னாடி பார்த்துருப்போம் ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு, இந்த வடிவங்களில் கவிதை எழுதியவர் யார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து முக்கியமானது என்னென்னா சென்ட்ரியோ அப்படிங்கிற கவிதையும் அடுத்து லிமரைக்கு அப்படிங்கிற கவிதை வடிவத்தையும் கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ்லேருந்து தான் நான் நிறையா க்வெஸ்சன் கேட்டிருக்கேன், ஸோ மறந்துடாமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிற ஹைக்கு அப்படிங்கிற கவிதை யார் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். சரி, நிறைய மூங்கில் இருக்கும், ஆனால் ஒரு சில மூங்கில்களை மட்டும்தான் குறிப்பிட்டு எடுத்து அதில் வந்து புல்லாங்குழல் செய்வாங்க. ஸோ இந்த மூங்கிலில் எந்த மூங்கில் வந்து புல்லாங்குழலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருக்காங்க. அமுதோன் தேன் யாவச்சுங்க, தேன் மூங்கில் வந்து தேன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாச்சுங்க, அமுதோன் அப்படிங்கிறது யாவந்துடும். ஸோ இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடும், அமுதோன் அப்படிங்கிறது யாவச்சுங்க. அடுத்து பாருங்கள். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். சலூன் கண்ணாடிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க. பின்னாடி வெளியே இருக்குமா உள்ளே இருக்குமான்னு தெரில. ஸோ முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ பிம்பங்களற்ற தனிமையில், பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். யார் எழுதியிருக்கார் அப்படின்னா, நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 8 பார்த்தீங்க அப்படின்னா புக்கு எப்பயுமே படிக்கும்போது புக்கே எடுத்து படுத்துங்க, அதில் வந்து மகனுக்கு எழுதிய கடிதம் அப்படிங்கிறது நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிக்சர் போட்டிருப்பாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா தாடியோடு இருப்பார், தாடியோட நிறைய தாடி இருக்கும். ஸோ அதை வந்து அவர் சேவ் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே சேவ் பண்ணுறாரு அப்படின்னா சலூன் கடையில் போய் சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் முத்துக்குமார் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. வெட்டுக்கிளினாலே நம்மளுக்கு ஜப்பான் தான் ஞாபகம், ஏன்னா ஜப்பானியர்கள் வந்து வெட்டுக்கிளியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ ஜப்பானியர்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க, பாம்பு, பல்லி இதெல்லாம் சாப்பிடும்போது வெட்டுக்கிளியும் சாப்பிடுவாங்க.
ஸோ நிறையா படத்தில் பார்த்துங்க, ஜப்பான்காரன் எதை எதை கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இதுவும் ஒரு கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுங்க. ஸோ வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜப்பானிய கவிஞர் பாஷோ அவர்களை பற்றி, அவர் தான் அந்த கவிதை எழுதியிருக்காரு, ஹைக்கோ அப்படிங்கிற கவிதையை. ஸோ வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்றவர் ஜப்பானிய கவிஞர் பாஷோ. ஸோ அந்த பாஷோ இவருக்கு மட்டும் தான் தெரியுது, மௌனம்ங்கிறாங்க பாஷுங்கிறாங்க, பாஷை. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பாருங்க, குறுந்தொகை அப்படிங்கிற கவிதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறுந்தொகை யார் எழுதியிருக்காரு அப்படின்னா, பாலை பாடிய பெருங்கடுகோ அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கடுகோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாலை பாடிய பெருங்கடுகோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கலித்தொகையில் பாலை பாடியர் வந்து பெருங்கடுகோ. ஸோ அதனால தான் வந்து அதிலிருந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ, பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது பாலை பாடிய பெருங்கடுங்கோ எழுதிய அந்த இதுதான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கெளிர் என்று மனிதம் பேசிய சங்க கவிதைகள் தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டும் கால கண்ணாடியை திகழ்ந்த. யாதும் ஊரே யாவரும் கெளிர் என்றவர் யார் அப்படின்னா, கணியன் பூங்குண்டனார் அவர்கள் சொல்லிய ஒரு கவிதை தான். ஸோ அந்த லைன்ஸ் அவர் சொன்னது தான். ஸோ அவற்றுள் ஒன்றான குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூலாகும். ஸோ எட்டுத்தொகை நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா, புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புற இலக்கியம், சரிங்களா. பரிபாடல் வந்து அகம் புறம் சார்ந்த ஒரு இலக்கியம். மற்ற நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக இலக்கிய நூல்களாக தான் இருக்குது. அந்த வரிசையில் குறுந்தொகை அப்படிங்கிறது ஒரு அக இலக்கியம். நல்லா கவனிங்க, புறநானூறு பதிற்றுப்பத்து புற இலக்கியம் சார்ந்தது, பரிபாடல் வந்து அக இலக்கியமும் புற இலக்கியமும் சார்ந்தது, மற்ற நூல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அக இலக்கியம் சார்ந்தது. அந்த வரிசையில் குறுந்தொகையும் அக இலக்கிய நூல். அக இலக்கிய நூல் அப்படின்னா தனக்குள்ள நம்மளுக்குள்ளே என்னென்ன அகத்துக்குள்ளே இருக்குதோ அதை தான் சொல்கிறோம். ஸோ குறுந்தொகை அப்படின்னாலேயே அந்த இது அகம் நூல், இலக்கியம் நூல்னு சொல்லியாச்சு. ஸோ அதில் அக இலக்கிய நூலில் என்ன பாடல் வரிகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதன் சிறப்பு கருதியே நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. நல் நற்றினை நல்ல குறுந்தொகை, சரிங்களா. ஸோ அதன் சிறப்பு கருதியே நல்ல அப்படிங்கிற அடைமொழியை கொண்ட எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் எடுத்து காட்டுவன. இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் எடுத்து காட்டுவன. தலைவனை பிரிந்த தலைவியின் துயரை துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்த ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. ஸோ பாலை பாடிய பெருங்கடுகோ, பாலை நிறத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வை வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தோழி வந்து காதல் வயப்பட்டிருக்கிறாங்க. அந்த காதல் வயப்பட்டிருக்கிற அந்த அந்த காதலன் வந்து பொருள் ஈட்டுவதற்காக வெளியே போயிட்டார். ஸோ வெளியே போனோடனே அதில் வந்து வருத்தப்படுற தலைவியை பார்த்து தோழி வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறா அப்படிங்கிறது அந்த கவிதையோட மெயின் கான்செப்டு. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, யானை வந்து ஏதோ ஒரு இதை உடைக்கிற மாதிரியும், அங்கிட்ட ஒரு கிளிகள் ரெண்டு இருக்கிற மாதிரியும், தோழியும் தலைவியும் பேசிகிட்ருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம், நசை பெரிது உடையர், நசை பெரிது உடையர், நசை அப்படின்னா விருப்பம், நசை நசை அப்படின்னா விருப்பம். ஸோ அவர் வந்து தலைவன் வந்து பொருளீட்டுவதற்காக வெளியே போயிட்டார். ஸோ தலைவி வருத்தப்படும் பொழுது தோழி போய் அறிவுரை, அதாவது ஆறுதல் கூறுற மாதிரி தான் இந்த பாடல் வரிகள் இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, தலைவர் வந்து போயிட்டாருன்னு நினைக்காத, பொருளீட்டுவதற்காக தான் போயிருக்காரு. ஸோ அவர் வந்து விருப்பம் இருக்குது, உன் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்காரு. இவர் வந்து என்னென்னா, அதாவது என்ன சொல்கிற, திருட்டுத்தனமாக வந்து தானே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பயந்துட்டு தானே இருப்பாங்க தலைவி. அதனால தான் வந்து பயத்தை போக்குறதுக்காக தோழி போய் சொல்கிறாங்க, நசை பெரிதுமுடையர் உண்மையிலே ரொம்ப விருப்பமாக இருக்கிறாரு. ஸோ பொருளீட்டு தான் வெளியே போயிருக்காரு, திரும்ப வந்தாலும் உண்மையிலே அன்பாக தான் இருப்பார், ரொம்ப பாசமாக தான் இருப்பார் அப்படிங்கிறது. நல்களும் நல்குவர், நல்களும் நல்குவர் அப்படின்னா உன்னிட்ட வந்து ரொம்ப அன்பாக தான் இருப்பார், பொருளீட்டு தான் போயிருக்காரு. ஸோ திரும்ப வந்து உன்கிட்ட அன்பாக தான் இருப்பார். ஸோ இது வந்து அவருக்கு எப்படி புரியும் அப்படின்னா, பிடி பசிகளை, பிடி பசிகளை அப்படின்னா, பிடி அப்படின்னா பெண் யானை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த பெண் யானைக்கு பசிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச ஆண் யானை என்ன செய்யுது, பெருங்கை வேளம், பெரிய கைகளை உடைய வேளம், மென் சினையா அம்பொழிக்கும். மென் சினை அப்படின்னா மென்மையான கிளையை உடைய, யா அப்படிங்கிற ஒரு மரத்தோட கிளையை வந்து உரிக்கும், அந்த பட்டையை உரிக்கும் அந்த மரத்தில். யா அப்படிங்கிறது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை மரத்தோட பேர் தான் யா. ஸோ இதுதான் பாடல் வரிகளையே பாலை பாடிய பெருங்கடுகுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நிகழ்வு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலை நிலத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாலை நிலத்தில் நடக்குது அப்படிங்கும்போது என்னது,
கடுகடுன்னு கோவமாக தானே இருப்பாங்க, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு கோவமாக இருப்பாங்களே, ஸோ அப்படியா வச்சுக்கோங்க. ஸோ மென் சினை, சிறிய அதாவது மென்மையான கிளைகளை உடைய யா மரத்தில் இருக்கிற அந்த பட்டையை உரிக்கும், பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும், உரித்து அந்த பசியை பசியோடு இருக்கிற பிடி யானைக்கிட்ட போய், பெண் யானைக்கிட்ட போய் கொடுக்கும். ஸோ இந்த நிகழ்வை வந்து தலைவன் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உன்னோட ஞாபகம் வரும், வந்தோடனே கண்டிப்பாக உன்னை தேடி விரைந்து வருவார், நீ கவலைப்படாத அப்படின்னு தோழி வந்து தலைவிக்கு சொல்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. அது எங்கே நடக்குது அப்படின்னா பாலைநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நசை பெரிது உடையர், உன் மேலே விருப்பம் இருக்குது, ஸோ நல்களும் நல்குவர், திரும்ப வந்ததுக்கப்புறமும் உன் மேலே அன்பாக இருப்பார், நல்களும் நல்குவர். அது எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பிடி பசிகளை இய பெருங்கை வேலம், பிடி பசிகளை இய அதாவது பிடி பிடி வந்துன்னா பெண் யானை, ஸோ பசியுடைய அந்த பெண் யானைக்கு வந்து ஆண் யானை பெருங்கை வேலம், பெருங்கை வேலம் அப்படின்னா வலிமையான கைகளுடைய வேலம்ங்கிறது ஆண் யானை குறி கூடியது. அது என்ன பண்ணும் அப்படின்னா யா மரத்தோட அந்த மென்மையாக இருக்கிற அந்த கிளையில் இருக்கிற அந்த பட்டையை வந்து உரிச்சு கொடுக்குமா. இந்த நிகழ்வை பார்க்குற தலைவன் வந்து உன்னோட ஞாபகம் வந்து கண்டிப்பாக விரைந்து வந்துடுவார். அன்பின தோழி அவர் சென்ற ஆறே, இல்லை ஆறே அப்படிங்கிறது வழி, ஆறு அப்படின்னா நம்பர்ஸை குறிக்கக்கூடியது, நெக்ஸ்ட்டு ஆற்றை குறிக்கக்கூடியது, மூணாவது வந்து வழியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிற மூன்று பொருளை தரக்கூடியது நமது வந்து பழைய சிக்ஸ்த்து புக்கிலே இருக்குது. ஸோ ஆறே அப்படிங்கிறது வழியில் இந்த நிகழ்வை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக திரும்பி வந்து உன் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து குறுந்தொகை. குருகுருனே பார்த்துட்டே இருப்பாங்க, தலைவன் வருவாரா வருவாரா அப்படின்னு குருகுருனே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஓகேவா, அடுத்து பாருங்கள் இந்த பொருள் பாருங்களேன். பேரன்பு உடையவன் பெரிதுனக்கு தருவான், பொருள் தேட சென்றவன் பரந்தோடி வருவான், பசித்தி அணைக்க மெல்லிய யாமர கிளை ஒடித்து உதவும் யானை காட்சியே, உன் நினைவு தூவி இங்கு அவனை அழைத்து வரும், மலரினும் மெல்லியவளே மனக்கவலை கொள்ளாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தினைனா பாலை, பாலையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. துறை என்னென்னா தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது. ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸும் கேட்பாங்க, இந்த ரெண்டு லைன்ஸை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய துறை எது திணை எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் சொல்லும் பொருளும். நசை அப்படின்னா விருப்பம், நசை விருப்பம். நல்கள் அப்படின்னா வழங்குதல், நல்கள் அப்படின்னா வழங்குதல். பிடி பெண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. வேழம் அப்படின்னா ஆண் யானை, வேழம் அப்படின்னா ஆண் யானை. யா ஒரு வகை மரம், யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளரக்கூடியதான் யா அப்படிங்கிறது ஒரு மரம். பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும், பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆறு வழி, அதே மாதிரி எண்ணெய் குறிக்கக்கூடியது, எண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆறு நதி இருக்குல்லையே அதோட மீனிங் தரக்கூடியது. அடுத்து பாருங்கள் குறிப்பு பாருங்கள். கலை இய, கலை இய அப்படிங்கிறது சொல்லிசை அலைப்படை. நிறைய பேருக்கு வந்து இந்த இய அப்படிங்கிறது குழப்பம், ஏன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதிக்கு க இய இயர் அப்படின்னு படிச்சிருப்போம், ஆனால் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வாழ்க அப்படிங்கிறது கல முடிஞ்சிருக்கு வியங்கோல் வினைமுற்று. அதே மாதிரி வாழிய, வாழிய இதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இல் குட்டலின்னு, ஈய அப்படிங்கிறது சேர்ந்து தான் எப்பயுமே வரும், சரிங்களா. இதை நல்லா கவனிக்கணும், இது இப்படி சேர்ந்து வாழ்க வாழிய வாழியர் இப்படின்னா அந்த இய இயர் வந்து இணைந்து வந்தால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று. இதில் ஈயன் வந்தோடனே நம்ம வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு போட்டக்கூடாது, ஏன்னா இந்த ஈங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொழி முதலுக்கு வரும், அதே மாதிரி கடைசிலே இடையிலே வராதுன்னு நம்ம படிச்சிருப்போம், ஆனால் இடையில வந்துச்சு அப்படின்னா அது அலைப்படையில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் கலை இ அப்படிங்கிறது ஈங்கிறது இடையில வந்திருக்கனால இது ஒரு அலைப்படை சொல்லுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அலைப்படை சொல் அப்படின்னா சொல்லிசை அலைப்படை, ஏன்னா சொல்லிசை அலைப்படையில் தான் இந்த ஈ அப்படிங்கிறது வரணும். தளி இய, வெறி இய இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம், அதில் வந்து சொல்லிசை அலைப்படையை சார்ந்து வரும், சரிங்களா. அப்போ வியங்கோல் வினைமுற்றுக்கு க இய இயர் அப்படிங்கிறது குழப்பாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்க க இயர் அப்படிங்கிறது அந்த சொல்லோட இணைந்தே வந்துடும், சரிங்களா. ஆனால் சொல்லிசை அலப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈ அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும் அப்படிங்கிறது யாவச்சுக்கும். அடுத்து பாருங்கள் பெருங்கை மென் சினை, இது எல்லாமே பண்பு தொகைகள். பெருங்கை மென் சினை அப்படிங்கிறது பண்பு தொகைகள். பொழிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று, பொழிக்கும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வினைமுற்று. பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை, அதாவது பிடியினது பிடியினது பசி, ஆறாம் வேற்றுமை தொகைன்னா என்னது உரிமை பொருள் வரக்கூடியது. ஸோ பிடியோட பசி,
பிடிக்கு தானே பசி இருக்குது, பெண் யானைக்கு தானே பசி இருக்குது. ஸோ பிடி எது பசி அப்படின்னு வரணும். இது வந்து பிடி பசின்னு வந்திருக்கனால இது ஆறாம் வேற்றுமை தொகை. அன்பின பலவின்பால் அக்ரீனை வினைமுற்று, அன்பின பலவின்பால் அக்ரீனை வினைமுற்று. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியங்கிறத விட நீங்கள் அடுத்து பார்க்க 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 உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ அதில் வந்து விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறது தேவையில்ல. அடுத்து பாருங்கள், பகுபத உருப்பிலக்கணமும் அதே மாதிரி தான். உடையர் உடை குட்டல் ஈ குட்டலார், உடை பகுதி ஈ சந்தி அதாவது உடம்படு மெய் சந்தியாக வந்திருக்குது. அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி பொழிக்கும் பொழி குட்டல் ஈக்கு குட்டல் ஈக்கு குட்டல் உம், பொழி பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைன்னு என்ன வரும், இப்பு இக்கு இவ், இது எல்லாமே வரும். அடுத்து ஊம் அப்படிங்கிறது வினைமுற்று விகுதி, பொழிக்கும் அப்படிங்கிறது வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்கள், நூல் வெளியீடு பார்த்துடலாம். எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுவது. தமிழரோட வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. நல்லா கவனிங்க. புறப்பொருள் அப்படிங்கிறது பண்டைய தமிழகத்திலோட அந்த வரலாறு என்று சொல்கிறது, வரலாறு அவங்களுடைய வாழ்க்கை முறை, அரசருடைய வெற்றி அரசருடைய வீரம் அந்த மாதிரி கொடுக்குறதா புறநானூறு. இந்த குறுந்தொகையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை, அகப்பொருள்னா என்னது, கல்யாணம் திருமணம் அந்ததை தாண்டி உள்ளேயே இருக்கிற உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வரும். சரிங்களா. ஸோ இதில் வந்து காதல் அப்படிங்கிற ஒன்றை வந்து வெளிப்படையாக உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுனால இது வந்து அகப்பொருள் சார்ந்தது. ஸோ தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. ஸோ கடவுள் வாழ்த்து நீங்களாக 41 பாடல்களை கொண்டது. ஸோ கடவுள் வாழ்த்தோட 402 பாடலும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 6th எதுலையோ குறுந்தொகைன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அந்த குறுந்தொகையும் பாருங்கள், இந்த குறுந்தொகையும் பாருங்கள். ஸோ அதில் வந்து கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களும் கடவுள் வாழ்த்தோட 402 பாடல்களுமே கொண்டது. இந்த பாடல்கள் 4 சிற்றலையும் 8 பேரலையும் கொண்டுள்ளது. ஸோ இந்த 8 நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா அகநானூறு அப்படிங்கிறது பெரிய ஒரு அடிகள், நிறைய அடிகளை கொண்டது. அதே மாதிரி 10 பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. இந்த 8 நூலில் குறுந்தொகை அப்படிங்கிறது 4 சிற்றலையும் 8 பேரலையும் கொண்டது. 4 8 முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் நூலை பதிப்பித்தார். 1915 திருக்குறளில் முதன் முதலில் பதிச்சவர் யார் அப்படின்னா ஞான பிரகாசம். 1812 முதல் முதல்ல வந்து இந்த குறுந்தொகையை வந்து பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சௌரி பெருமாள் அரங்கனார். சௌரி பெருமாள், சௌரி அப்படின்னாலே சௌரி சௌரா அப்படிங்கிற நிகழ்வு தான் யார், சௌரி சௌரா அப்படிங்கிற சோசியலில் படிச்சிருப்போம், 1922 நினைக்கிறேன். அது சம்திங்கில் வந்து சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு நிகழ்வு நடக்கும். அதாவது காவல் நிலையத்தையே வந்து தீப்பற்ற எரிய வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. ஸோ சௌரி சௌரா அப்படிங்கிறது யாவும் வந்துடும். ஸோ 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். நமக்கு பாடமாக வந்துள்ள 37 பாடல்ன்றாங்க. 37 பாடல் என்னென்னா தோழி வந்து தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து 37 பாடல். இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுகோ, பாலை பாடிய பெருங்கடுகோ. இவர் சேரமரவை சேர்ந்த மன்னர். இதுக்கு முன்னாடி திருத்தக்க தேவர் பார்த்துருப்போம், சீவக சிந்தாமணி எழுதிய திருத்தக்க தேவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாலை பாடிய பெருங்கடுகோ சேரமரவை சேர்ந்தவர். சேரனும் அந்த தலைவனும் தலைவியும் சேர்றதற்காக அந்த தோழி வந்து அறிவுரை கூறுறா. சரிங்களா. கோபப்படாத, பெருங்கடுங்கோபம் கொள்ளாத, பெருங்கடுங்கோபம் கொள்ளாத, போன தலைன்னு திரும்ப வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சேர்க்குறாங்க. யார், தோழி வந்து சேர்க்கிறாங்க. ஸோ சேரமரபை சேர்ந்தவர். கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்கப்படுகிறார். ஸோ கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ என்ன, பெருங்கடுகோ அப்படிங்கிறத யோசிக்கலாம். புரியுதா. ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது 8 நூல்கள் ஒன்று. இதில் வந்து 4 8 வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் யார், அப்படின்னா 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதல் முதல்ல வந்து பதிப்பித்திருக்கார். சௌரியமாக லவ் பண்ணுறாங்க, சௌரியமாக வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் சௌரியமாக எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பாடமாக இருக்கிறது 37 பாடல். 37 வயசாயுமே கல்யாணம் பண்ண போல. ஸோ இதுதான் பெருங்கடுங்கோபம் கொண்டு சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா.
இன்றைக்கி நம்ம பார்த்தா அக்கறை அப்படிங்கிற செயல் பகுதியும் குறுந்தொகை அப்படிங்கிற செயல் பகுதியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஷார்ட்கட்டில் நான் எப்படியெல்லாம் படித்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். ஸோ இதே மாதிரி என்ன ஏன் மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.